Hello everyone, we have a chocolate cake. First, we have a gothma mava. 1 3/4 tumbler. That is sugar, powdered sugar. 2 tumbler sugar. That is 1 tumbler pal. Baking powder. Salt. Cocoa powder. 3/4 tumbler. Baking soda, egg, rendu egg, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, oil. நாம என்ன பண்ண போறோம்னா, நாம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோம், 1 3/4 cup of கோதுமை மாவு, அதல வந்து 2 cup of powdered sugar போட போறோம். Three by four cup of cocoa powder. அப்புறம் இதல வந்து 1 1/2 teaspoon of baking soda 1 1/2 teaspoon of baking powder ஆட் பண்ணிக்கணும் baking powder போட்டாச்சு இப்போ 1 1/2 teaspoon of baking soda இப்போ 1 teaspoon of salt போட்டு இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க எல்லாமே ரெண்டு முட்டையை எடுத்துக்கோங்க முட்டை கூட கொஞ்சம் பால் பால் போட்டு 1 டம்ளர் milk போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கோ milk நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதல வந்து 1 கப் boiling water ஊத்துணும் நல்லா கொதிக்க தண்ணியை ஊத்துணும் அப்புறம் 1/2 cup oil நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து மிக்சர் ஆனோனே நீங்க வந்து அந்த மீதி இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இத போட்டு எல்லாத்தையும் கலந்துறணும் நல்ல பீட் பண்ணிக்கோங்க லம்ப்ஸ் வந்து எங்கமே ஃபார்ம் ஆகாது நல்ல mix ஆயிடும் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பேக்கிங் ட்ரேல போட்டு பேக் பண்ண வேண்டியதா இந்த pan ல நம்ம இது வந்து கேக் பண்ண போறோமா நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தடவிக்கணும் அப்பதான் கேக் வந்து ஒட்டாம வரும் பாதி ஊத்தா போதும் இந்த பேக்கிங் ட்ரே கொஞ்சம் குட்டியா இருந்தா பாதி தான் ஊத்துறோம் இப்போ இது வந்து 180 டிகிரில ஒரு 30 மினிட்ஸ் வெச்சு பேக் பண்ணு அவ்வளவுதான் இப்போ நம்ம பேக் பண்ணி முடிச்சாச்சு பேக் பண்ணப்பற ஃபுல்லா இது வந்து கூல் டவுன் பண்ணனும் ஃபுல்லா நல்லா ஆறணும் ஆனப்பற இது வந்து அப்சைட் டவுன் திருப்பி கேக் தனியா அப்படி வந்துடும் இப்ப பாருங்க நான் பண்ணி காமிக்கிறேன் வந்துருச்சு
இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட ஃப்ளோர் இருக்குது, அதை வந்து ஊற்றி இன்னும் செட் நம்ம பேக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது ரெண்டு செட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஃப்ராஸ்டிங்க்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துருக்கோம். அது நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணுங்க. நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, சாக்கோ சிப்ஸ் அதில் போட்டு நாங்கள் அப்படியே அதை மெல்ட் பண்ணுறோம். கேஸை வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்க, நல்லா மெல்ட் ஆகுது. இன்னும் நல்லா மெல்ட் பண்ணணும். சாக்லேட் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இன்னொரு பீஸ் கேக் இருக்குல்ல, அதை மேலே வைக்கணும். இப்போ அந்த இன்னொரு பீஸ் கேக் மேலே வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே சாக்லேட் ஃப்ராஸ்டிங் மேலே போட்டுருங்க. நாங்கள் வந்து இப்போ கேஷ்யூநட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். சுற்றி சாக்லேட்ஸும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.